Hi viewers, welcome to Term Math 10th Standard Max Lesson Mensuration Example Number 7.10. If the base area of a hemispherical solid is 1386 square meters, then find its total surface area. Okay, nama first nama identify panna vendiyadhu enna shape kuduthirukanga. Hemisphere kuduthirukanga. Hemispherical solid abingirappa nama hemisphere eduthukalam. நம்ம கொடுத்துருக்க சாலிட் நேம் என்னென்னா ஷேப் ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு, அதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ கிவன் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் சாலிட், பேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1386 ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியரை ஹாஃபாக கட் பண்ணோம்னா இருக்கக்கூடிய ஷேப் தான் ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இதுதான் ஹெமிஸ்பியர்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹெமிஸ்பியரில் நமக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ். சரியா, இந்த பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை ஹாஃபாக கட் பண்ணுறப்ப அந்த இடையில கட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். அதான் அந்த பேஸ் ஏரியா அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். சரியா, இது ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த சர்க்கிள் அப்படின்னா நமக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரேடியஸ். ஓகே, இப்போ நமக்கு இங்கே பேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேஸ் ஏரியா என்ன இருக்கும், சர்க்கிள். அப்போ நம்ம பேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் நமக்கு பேஸ் ஏரியா. பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386 மீட்டர் ஸ்கொயர் த பேஸ் ஏரியா. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் எடுத்துக்கணும், இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியாவும் எடுத்துக்கணும், ப்ளஸ் இந்த பேஸ் ஏரியா எல்லாமே சேர்த்துனா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். இப்போ சர்க்குலர் ஏரியா அப்படிங்கிறப்ப ஹாஃப் ஸ்பியர் தான் இருக்குது, அதாவது ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறப்ப 2πr² ஸ்கொயர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு இந்த சர்ஃபேஸ் ஏரியா, சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர்ங்கிறப்ப 2πr² ஸ்கொயர் ப்ளஸ் அந்த பேஸ் ஏரியா πr² ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே சேர்த்ததான் நமக்கு என்ன வரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ 3πr² ஸ்கொயர் நம்ம கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1πr² ஸ்கொயருக்கு வேல்யூ. அப்போ அந்த த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க, πr² ஸ்கொயர் வேல்யூ மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், 1386 சப்ஸ்டியூட் பண்ணி த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம், 3 6 are 18, ரிமைண்டர் 1. ஓகேவா, 3 8 are 24 ப்ளஸ் 1 அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணிங்கன்னா 25 ரிமைனிங் 2. ஓகே, 3 3 are 9, 9 plus 2 11 ரிமைண்டர் 1, 1 3 is 3 ப்ளஸ் 1 அந்த ரிமைண்டர் எடுத்திங்கன்னா 4. ஸோ 4158 மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதை நம்ம என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்யூஷன் கொடுத்துட்டோம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் டு மேத்.